கோபிச்செட்டி பாளையம் அருகே உள்ள காமராஜ் நகரில் உள்ள அரசு மதுக்கடை பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர்கள் பீர் பாட்டிலால் தாக்கியதில் மரக்கடை உரிமையாளர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வேட்டைக்காரன் கோவில் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலுசாமி, வயது 61. இவர் வேட்டைக்காரன் கோவில் பகுதியில் மரக்கடை வைத்து நடத்தி வருகிறார். மது பழக்கம் உள்ள பாலுசாமி நேற்று இரவு கொலப்பலூர் அருகே உள்ள காமராஜ் நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுக்கடைகளில் மது அருந்தி சென்றுள்ளார். அப்போது அங்கு ஏற்கனவே மது அருந்தி கொண்டிருந்த கலிங்கியம் தங்கமலை கரடு பகுதியைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்களுக்கும் பாலசாமிக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறு ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது இந்த இளைஞர்கள் பாலசாமியை பீர் பாட்டிலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் தலையில் பலத்த காயம் ஏற்படவே படுகாயமடைந்த நிலையில் இருந்த பாலசாமியை அருகில் இருந்தவர்கள் மீண்டும் சிகிச்சைக்காக கோபியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பாலசாமி உயிரிழந்தார். இதுகுறித்து சிறுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கலிங்கியம் தங்கமலை கரடு பகுதியைச் சேர்ந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.